ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். நான் உங்க யுவராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்ம சேனல்ல வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருத்தணி பசங்க யூடியூப் சேனலில் ஒரு சூப்பரான விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் விஜயவாடாவில் வாங்கின ஓன்மேட் ஏர் கூலரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெயிலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு இந்த ஏர் கூலர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இதை வாங்கினது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குது, இது இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏர் கூலரோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வரும். இப்போ இந்த ஏர் கூலர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடையில் நாலு விதமான ஏர் கூலர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஏர் கூலர் எல்லாமே வந்து ஓன்மேட் தான். எப்போவுமே ஏர் கூலரை பொறுத்தவரையும் பிராண்டடாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும், ஒன்றும் அவசியம் இல்லை. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன், ஒரு வாட்டர் பம்ப் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா விதமான ஏர் கூலரும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை வந்து பிராண்டடாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும், ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஓன்மேடே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்லா ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சீப்பாகவே இருக்குது. இந்த ஏர் கூலரில் தண்ணி ஃப்ளோ ஆகிற அந்த பெட் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னாலும் அதையும் இவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பெட் வேண்டாம், எனக்கு வந்து வேரில் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேரில் செஞ்ச பெட்டையும் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வாங்கின ஏர் கூலரை செக் பண்ணி பார்த்தோம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி வரும் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 liters வந்து பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஃபேனோட ஸ்விட்ச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ ஆகிற ஸ்விங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்ச் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் பம்போட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் குளிர்காலத்தில் இதோட கூலிங் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதோட ஃபேன் ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு ஃபேனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஏர் ஃப்ளோ ஆகிற அந்த டைரக்ஷனை லெஃப்ட் ரைட் டேர்ன் ஆகிறதுக்கு ஸ்விங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப் டவுன் டேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மேனுவலாக வந்து 2 partitions கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கிட்ட இருக்கிறவங்களுக்கும் தூரமாக இருக்கிறவங்களும் காற்று நல்லா வர மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 HP ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாகவே வருது. அதே மாதிரி 25 watts இருக்கிற வாட்டர் பம்ப் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதோட 3 பக்கத்துக்கும் நல்ல பவராக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங்கும் கிடைக்கும். கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 liters வரையும் தண்ணி வந்து ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற தண்ணியை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பில் இருக்கிற இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃப்ளோ ஆகிற அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பைப் வழியாக வேஸ்டேஜான தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ ஈஸியாகவே இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் பர்ஃப்யூம் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் கூலரில் ஒவ்வொரு தடவையும் தண்ணி ஃபில் பண்ணும்போது இதில் இருக்கிற லிக்விடை ஒரே ஒரு மூடி மட்டும் அதில் ஊற்றிட்டு தண்ணி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ண அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கூலர் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல்லும் இதில் வந்து உங்களுக்கு வராது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 60 rupees இதை வந்து கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடலும் அவங்கக்கிட்ட இருக்குது. இதோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 liters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 தான், ப்ளஸ் அதோடய கொரியர் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஓனர். நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபேன், மோட்டர் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டினாங்க.
ஒன் ஹெச்பி ஃபேன் வச்சுருக்காங்க, அதனால் கரண்ட் பில் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா 24 hours ரன் ஆனாலும் வெறும் 2 யூனிட் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் கிருஷ்ணா ஏர் கூலர்ஸ். இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் இருக்குது. ஸோ இது எப்படி வாங்கிறது அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இதில் இருக்கிற இந்த நம்பருக்கு அவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸை சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கான கொரியர் சர்வீஸ் சார்ஜஸ் என்ன, அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் இருக்கா அப்படின்றத அவர் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இதோட அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து ஆன்லைன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லாரியில் இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் பார்த்த இந்த சூப்பரான ஏர் கூலரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 தான். ப்ளஸ் இதோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், பேக்கேஜ் சார்ஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கிற ஏர் கூலர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 8-9000 மேலே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 5500 வந்து கிடச்சிருது நம்மளுக்கு. இது ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின இந்த ஏர் கூலரோட ப்ரைஸ். இது இதை விட லோ பட்ஜெட்லேயும் அங்கே வந்து ஏர் கூலர் இருக்குது. ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதையும் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை வாங்கிறதுக்கு ஆன்லைனில் பே பண்ணணுமே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு பே பண்ண அந்த ஸ்னாப்பை வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா விஜயவாடாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டை அங்கே போய் நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் இருக்கிற இந்த ஏர் கூலரோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வெயிலுக்கு இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம திருத்தணி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.